இந்த நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் ஊமத்தஞ்செடி. ஊமத்தையை நீங்கள் எல்லா பகுதிகளிலுமே பார்க்கலாம். சாலை ஓரம், தரிசு நிலம், ஓடை, இப்படி எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து ஊமத்தை, ஊமத்தான், வெள்ளூமத்தை, காட்டு ஊமத்தை, கருவமத்தை, இப்படி பல்வேறு ஊமத்தைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதை சாலை உரங்களில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஊமத்தைக்கு காரத்தன்மையும் கைப்பு சுவையும் இதுக்கு உண்டு. இதை நம்ம வந்து முகர்ந்து பார்த்தாலோ, அல்லது நம்மளுடைய சுவைச்சு பார்த்தாலோ, அல்லது நம்முடைய உடல் உணவு பாதைகளில் எங்கேயாவது உள்ளுக்கு போச்சுனால இயல்பாக வந்து வாந்தி வந்துடும். ஊமத்தைக்கு உமிழ்நீரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா பசி எடுக்காது, மயக்கமாக வரும், தூக்கம் தூக்கமாக வரும், பித்து பிடிச்ச போன மாதிரி இருக்கும். ஊமத்தங்காயை வந்து ஊமத்தங்காயவோ இலைகளோ நம்ம உணவு பாதையில் போகும்போது, நம்ம குடலில் போகும்போது, அதை நம்ம விரும்பிய விரும்பாமல் போகும்போது அது உடலால் நமக்கு வந்து ஒரு வெறித்தன்மையும் விரைப்புத்தன்மையும் உண்டாகும். அதாவது வந்து போத தலைக்கறி பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். இதனுடைய பூ, இலை, காய் எல்லாமே வந்து மருத்துவ பயனுடையது. இங்கே பாருங்கள் காய். இதனுடைய எல்லா பகுதியுமே மருத்துவ பயன்பாட்டுக்கு உரியது. ஊமத்தஞ்செடிக்கு வந்து வாத நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நரம்பியல் நோய்களை வந்து குணப்படுத்தும். பார்த்தாலோ, முகர்ந்து பார்த்தாலோ குடலை பிடுங்கிட்டு வர்றது மாதிரி வாந்தி வரும். அது உள்ளுக்கு போனால் மயக்கம் வரும். உடலை வெறித்தன்மை உண்டாகுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கிராமப்புறங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு ஊமத்தங்காயை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஊமத்தங்காய் பயன்படுத்தப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு கிராமப்புறங்களில் நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள இருக்கிறாங்க. ஊமத்தம்பூ இருக்குது இல்லைங்களா, அங்கே பாருங்கள். இந்த ஊமத்தம்பூவை பறித்து இதை உலர்த்தி பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த உள்ளார அந்த பூ இருக்குது பாருங்கள். அந்த பூவெல்லாம் வந்து கொட்டக்கூடாது, அப்படியே இருக்கலாம். இது வந்து உலர்த்தி இதை அப்படியே சுருட்டி, சுருட்டு இருக்குது இல்லைங்களா, சுருட்டு, இந்த பீடி சுருட்டு அந்த மாதிரி சுருட்டி இதில் வந்து நம்ம அதை நெருப்பு பற்ற வச்சு அதனுடைய புகை பிடிக்கிறோம். இப்படி புகை பிடிக்கிறதன் மூலமாக அந்த ஊமத்தம் பூக்களுடைய இதுதான் இதை பயன் வந்து நம்ம புகையாக வந்து பிடிக்கிறது மூலமாக ஆஸ்துமா, காசம், இது போன்ற நுரையீரல் தொடர்பான நோய்கள் எல்லாமே சரியாகும். பிடிக்கும்போது இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ரெண்டு தடைக்கு மேலே வந்து பயன்படுத்தக்கூடாது. இது அதிகமாக பயன்படுத்தினா வாந்தி உண்டாகும், மயக்கமும் உண்டாகும். கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வாத நோய், மூட்டு நோய், கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஊமத்த இலைகளை நல்ல விளக்கெண்ணெய் சுட வச்சு காய்ச்சி அது அந்த இலைகளை போட்டு கொஞ்சம் லேசாக வாட்டி அந்த இலைகளை வச்சு உத்தரம் கொடுக்கலாம். அல்லது எங்கேயாசம் வீக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கத்தில் வச்சு இதை வந்து நம்ம வந்து கட்டலாம். கட்டுறதன் மூலமாக கீழ்வாதம், இது சம்மந்தப்பட்ட மூட்டுவாதங்கள் நோய்கள் எல்லாமே வந்து சரியாகும். ரசம் அடிபட்டு வீங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அரிசி மாவோட ஊமத்த இலைகளை வந்து அரைச்சி ஒரு விழுதாக்கி அந்த அடிபட்ட பகுதிகளில் பற்று போடணும். இந்த மாதிரி பற்று போடுறதன் மூலமாக அந்த வீக்கம் வந்து சரியாகும். இளம் பிஞ்சாக இருக்கக்கூடிய ஊமத்தம் பிஞ்சு இருக்குங்க இல்லைங்களா, அந்த பிஞ்சுகளை வந்து இளம் பருவத்தில் சின்னபோது பிஞ்சை கொஞ்சம் அரைச்சி தலையில் இருக்கக்கூடிய பேன் பொடுகுகளை வந்து அகற்றுறதுக்காக லேசான கொஞ்சம் எச்சரிக்கையாக லேசான முறைகளை தடவும்பொழுது தலை, பேன், பொடுகு இது எல்லாமே வந்து சரியாகும். இந்த பூச்சி வெட்டு ஏற்பட்டு முடி கொட்டுடும், அந்த இடத்துல திட்டு திட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அருவறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளும்போது ஊமத்த இலைகளை வந்து நம்ம அரைச்சி அந்த பகுதிகளை தொடர்ந்து பூசிட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த பூச்சி வெட்டு சரியாக புதிதாக முடி முளைக்கும். ஊமத்தினுடைய மருத்துவ பயன்பாடுகளுக்கு இது வேறு, அது கொஞ்சம் ஊதா நிறமாக இருக்கும். பழங்கள் கொஞ்சம், அதனுடைய காய்கள் கொஞ்சம் நீல வடிவத்தில் இருக்கும். முட்கள் குறு முட்களாக இருக்கும். அது வந்து சிறப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கருவமத்தை நீங்கள் எங்கேயுமே சாலை ஓரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது வந்து அது மருத்துவ பயன்பாட்டுக்காக அது வந்து தனிப்பட்ட முறைகளில் எல்லோருமே வளர்த்து எடுக்கிறாங்க. அதனுடைய மருத்துவ பயன்பாடுகள்ங்கிறது வேறு. ஊமத்தை பற்றி உங்களுக்கு நாங்கள் என்ன தான் தகவல் சொன்னாலும் இதை நீங்கள் நேரடியாக யாருமே பயன்படுத்த வேண்டாம்.
மருத்துவ தகவல்களுக்காக தான் உங்களுக்கு நாங்கள் இது வந்து இந்த காணொலி உங்களுக்கு நாங்கள் இது மூலமாக இந்த ஊம்பத்தஞ்செடியை காட்டுறோம். இது உங்கள் தகவலுக்காக தெரிஞ்சுக்கிங்க. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அரிய வகை மூலிகை தான் இது. ஆனால் இது யாருமே நம்ம நேரடியாக வந்து இது யாருமே கிராமப்புறங்களில் வந்து பயன்படுத்துறதில்ல. காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆபத்தை கருத்தில் கொண்டு தான் அதை நாங்கள் பயன்படுத்துறதில்ல. அதனால் நீங்கள் யாருமே வந்து நேரடியாக இது யாரும் பயன்படுத்த வேண்டாம். ஒரு மூலிகை செய்யுங்கிற ஒரு அறிவுக்காகவும் ஒரு புரிதலுக்காகவும் ஒரு செய்திக்காகவும் உங்களுக்கு நாங்கள் இதை வந்து படைக்கிறோம். பாருங்கள், இது சாலை ஓரங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்கலாம். நல்லது, தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அன்பர்களே, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.